அடுத்து நம்ம பார்க்க போகிறது தப்பு வந்து நெட்வொர்க் மக்கள் என்னென்ன தப்புகள் பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இது ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு. ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா, நிறைய பெண்கள் இருக்காங்க, பெண்கள் கூட நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கும். நான் பெண்களுக்கும் சொல்கிறேன், ஆண்களுக்கும் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் கூட பேசியிருக்கேன், அவங்க உத்தரவும் எனக்கு இந்த விஷயங்களும் தெரிய வந்துச்சு. ஸோ என்ன தப்பு பண்ணக்கூடாது சொல்கிற டாபிக் வச்சவங்களுக்கு தெரியும் என்ன தப்பு பண்ணக்கூடாது சொல்கிறேன்னு. ஓகே, ஸோ கவனமாக இருங்க. ஓகே, கடல். ஓகே, வாழ்க்கையில் இந்த சுகம் வந்து நீங்கள் எங்கே போய் குடித்தாலும் சரி கடல் தண்ணி மாதிரி தான், அந்த உப்பு தண்ணி அவ்வளோதான், அந்த அந்த டேஸ்ட் தான். ஓகே, அதனால் நீங்கள் வித விதமாக பண்ணி உங்களோட பேரை கெடுத்து, உங்களோட அந்தஸ்தை கெடுத்து, உங்களோட லீடர்ஷிப்பை கெடுக்காதீங்க, இந்த தப்பு பண்ணாதீங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஸ்பெஷலாக ஆண்களுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்டோ ஃபேமிலியோ யாரோ அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க, அல்லது அம்மா அப்பா அனுப்பி வைக்கிறாங்க தான் பொண்ணை நம்பிக்கையாக சரி போய்ட்டு வரட்டும் அனுப்புகிறாங்க, என்ன அர்த்தம்? எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை, அவங்கள சுற்றி இருக்கவங்க மேலே நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கெடுத்தாலும் நம்மளாக இருக்கக்கூடாது. ஸ்கூலில் சொல்லுவாங்க இல்லையா, ஆல் பிரதர்ஸ் ஆர் மை சிஸ்டர், மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குசும்லாம் பண்ணியிருக்காங்க இந்த பயில எவ்வளோ, அந்த மாதிரி தான் சரியா, அந்த ஒன் ஆர் டூ இந்த கதையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஓகே, பட் ஆல் சிஸ்டர், ஆல் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எக்ஸப்ட் 15-20 அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ உங்களோட இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இதை பேசுகிற தகுதி எனக்கு இருக்கா அப்படின்னு நான் யோசிக்கும் போது என்னோடய டீம்லேயும் என்னோட நான் ட்ரைனிங்ஸ்லேயும் சரி 30,000 பேருக்கு மேலே ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கூட ஒரு வாரம், ஒரு மாதம், 1.5 மாதம், 2 மாதம் அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் போயிருக்கு. அப்போ நிறைய பர்சனல் விஷயங்கள்லாம் பேசுவோம். அப்புறம் நான் கொடுக்க ட்ரைனிங்கில் அவங்க ஸ்ட்ராம்பர் ஆகி அவங்களோட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போகும். அப்போ எனக்கு அவங்களோட டாப் மோஸ்ட் சீக்ரெட் லைஃப்பில் உள்ள விஷயங்கள் கூட எங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது என்னோட இருந்து போயிடும், வேறு யாருக்குமே ஷேர் ஆகாது. அது ஒரு பக்கம். அப்புறம் ஒரு ரெண்டு விஷயம்லாம் ஷாக்கான விஷயங்கள் என்னென்னா, ஒரு தடவை ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஒரு 2-3 மாதம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கடைசி நாளுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, அவன் எப்படி ட்ரைனிங் இருந்துச்சு, என்ன படிச்சிங்க அப்படி ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு பொண்ணு வந்து ரொம்ப வித்தியாசமாக வச்சிருச்சு, எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஆச்சு. அது என்னென்னா, சரி எல்லோரும் பேசும்போது அவங்க கண்களை பார்த்துருக்கோம், அவங்க கண்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுது, என்னெல்லாம் செய்கிறது எங்களுக்கு தெரியும், எங்கெல்லாம் போகுதுன்னு தெரியும். உங்கள் கூட இவ்வளோ மாதமாக ட்ரைனிங் நடந்தது சார், நான் நீங்கள் எப்போவும் கண்ணை பார்த்து பேசுவீங்கள தவிர வேறு நாங்கள் எப்போவுமே அந்த ஃபீல் பண்ணதே இல்லை சார் அப்படின்னு. எனக்கு அந்த விஷயம் கேட்டுறப்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எல்லாம் பாம்பேயில் உள்ள பொண்ணுங்க இல்லையா, எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும், அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த மாதிரிலாம். இதில் என் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, ஹீரோயின் 2-3 படத்தில் ஹீரோயின் வேறு. ஓகே, ஆர்த்தி அப்படின்னு அவங்க பேர், த லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி படம் பேர், தி அன்டோல்ட் லவ் ஸ்டோரி. அது என் ஸ்டூடெண்ட்டாக, அந்த பொண்ணு வந்து என் ஸ்டூடெண்ட். இப்போ ஹீரோயின் பெரிய லைக்கிங், நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா ஆர்த்தி ஆக்ட்ரஸ் ஆக்டர் அவங்க அவான்னு சொல்லக்கூடாது இல்லையா, ஹீரோயின் இல்லையா, அங்கிதா போயிரு அந்த பொண்ணு பேர். ஓகே, இப்போ ஹீரோயின். இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களாம் வந்துட்டு கிளாஸ் வந்தாங்கன்னா பாம்பே இல்லையா, ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரிப் இருக்கும், இதுதான் அவங்க ட்ரெஸ்ஸு. சொல்ல முடியாது, அந்த மாதிரி காலேஜ், அந்த மாதிரி ஹைஃபைன காலேஜ், அந்த மாதிரி பொண்ணுங்க வருவாங்க. நான் போய்ட்டு தமிழ் கலாச்சாரத்தில் தான் அங்கே போய் பேச முடியாது இல்லையா. அவங்க ஸ்டைலில் வருவாங்க, அவங்களோட ஒவ்வொரு மேக்கப் செலவும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களே ஸ்டூடெண்ட்ஸு, அவங்கள வந்து அவங்களுக்குண்டான பர்சனல் விஷயங்கள்லாம் என்கூட ஷேர் பண்ணுவாங்க, இது முடியல அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அவங்க ட்ரெஸ் போட்டு இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, இவங்க குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் போட்டுருக்காங்க, பாதி ட்ரெஸ் போட வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த ஒரு ஜோக்கில் வந்துட்டில் ட்ரெஸ் போட்டு தான், ட்ரெஸ் போட்டு வா இல்லை இதுதான் ட்ரெஸ், ஆச்சு இதுதான் ட்ரெஸ்ஸா அப்படின்னு மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி தான் வருவாங்க ட்ரெஸ்ஸுக்கு. அந்த மாதிரி இவங்க கூட நான் பழகேன்.
ஆனால் நான் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். எனக்கு இவங்களும் சரி இவங்களும் சரி அவங்களும் சரி எல்லாருமே ஈக்குவல், அந்த எந்த அட்ராக்ஷனுமே யாரை நோக்கி கொஞ்சம் போகிறதோ அது வந்து ரொம்ப தெளிவாக இருப்பேன் அந்த விஷயத்தில். அது இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் கூட ஒரு ட்ரைனிங் நடக்கும்போது அதில் ரிசப்ஷன்ஸ் ஒரு பொண்ணு, அது தெரியும் அந்த பொண்ணு வந்து அழகாக இருக்குது, அதனால தான் அந்த பொண்ணை விலைக்கு வச்சுருக்காங்க. அது வேறு எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது, ஏன்னா கஸ்டமர் வந்தால் அந்த பேசுகிறது வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது. அது என் ட்ரெயின்லேருந்து உட்காரும்போது அது உட்காந்து லிஃப்ட்டுக்கு சரி பண்ணதும் சரி இப்படி பார்க்குறது சரி எடுப்பாங்க, அது எனக்கு நல்லா புரியுது. அது கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாக என் ட்ரெயினிங்கில் இல்லை அப்படின்னு எனக்கு எப்பேற்பட்ட பருப்பாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட உக்கமாக இருந்தாலும் அந்த விஷயத்த நான் உடனே ஸ்டாப் பண்ணிடுவேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுற வேலையை நான் ட்ரெயினிங்கில் கண்ண பண்ண முடியும், ஏன்னா நீங்களாம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ரூம்ஸில் பார்த்ததில்ல. நான் பீகாரில் கூட இந்த துப்பாக்கி வச்சு ட்ரெயினிங் வந்தாங்க ரெண்டு நாலஞ்சு பேர். சார் கொஞ்சம் இடிக்கு சார், எடுத்து மேலே வச்சுக்கலாமா? என்னது மேலே வைக்க போகிறீங்க? எடுத்து பார்த்தா துப்பாக்கி. அட பாவி, ஏதாவது தப்பாக பேசுகிற போட்டுக்கிட்டு தள்ளிடாதீங்க. இல்லை சார், வெளியே பாடிகார்ட்ஸில் இருக்காங்க, பெரிய பெரிய காரில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன் ட்ரெயினிங் ஆரம்பிக்க போது ட்ரெயினிங்லாம் கொண்டு ரெண்டு மணி நேரம் நடக்கும், அப்புறம் பிரேக் இருக்கும், அப்புறம் ரெண்டு மணி நேரம் நடக்கும் பிரேக் இருக்கும், இல்லையா டீ பிரேக் லஞ்ச் பிரேக் அந்த மாதிரி உண்டு. நான் சொன்னேன் உங்களுக்கு பிரேக் வேணா நான் சீக்கிரம் தரேன், ஒரு மணி நேரத்துக்கு கூட பிரேக். ஆனால் யாருமே ஃபோனை டச் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களாம் பெரிய பெரிய கோடிஸ் வராங்க, அவங்க முன்னாடி உட்காந்து ட்ரெயினிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் மொபைல் ஒன்று வாண்டுவாங்க. நான் இங்கே கச்சேரியாக பண்ணிகிட்டுருக்கேன், ஹோட்டலில் வந்து தின்னுக்கிட்டு பார்த்துக்கிட்டு டீ குடிச்சிட்டு ஏன் டான்ஸ் பார்த்துட்டு நான் கச்சேரியாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி தான் சொன்னேன் நான் அவங்ககிட்ட. அதை கொஞ்சம் துப்பாக்கி கையில் இருக்கிறதுனால கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் ஜோக்காக சொன்னேன், சார் நான் வந்து நான் வந்து கச்சேரி பண்ணலையா சார், ட்ரெயினிங் நடத்திட்டேன், கொஞ்சம் கவனம் பண்ணுவேன். உங்களுக்கு வேணால் ஒரு மணி நேரம் டைம் தரேன், அந்த ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் தரவை நான் ட்ரெயினிங் சொல்லிக் கொடுக்கேன், அந்த கவனமாக பாருங்கள். முடிஞ்ச உடனே நீங்கள் ஃபோனை நோட்டுங்க, ஒரு 20 நிமிஷம் கிடையாது, நோண்டி எல்லாம் பேசி முடிச்சோம் அப்புறம் திரும்ப ட்ரெயினிங். இது ஏன் ரூல்ஸ், கம்பெனி ரூல் கிடையாது. பட்னா பீகாரில் தெரியும் உங்களுக்கு எப்படி நடக்குன்னு. ஹீரோ மோட்டோகாப், ஹீரோ பைக்குக்குள்ளே ட்ரெயினிங், அவங்களாம் ஷோரூம் ஓனர்ஸ், அவங்களுக்கு நான் ட்ரெயினிங் கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ அங்கேயே நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ இந்த அழகு விஷயங்கள் வந்து என்னை எந்த விஷயம் அஃபெக்ட் பண்ணது, அவங்க சொன்னாங்க அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேங்கவா நீ வந்து சொல்லு அப்படின்னேன். இல்லை சார், உன் கவனெல்லாம் லிப்ஸ்டிக் ஜெரி பண்ணி தான் மூஞ்சி ஜெரி பண்ணி இருக்குன்னு நீ எந்த ட்ரெயினிங் அனுப்பேன், ஒன்று கவனி இல்லாட்ட வெளியே போய் சுற்றிட்டு வா ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே இல்லை சார் கவனி, அப்புறம் உட்காந்து கவனிச்சா சொல்லும்போது புரிஞ்சு சில அழகாக இருக்க பிள்ளைகளுக்கு அந்த விஷயம் வந்துடும், ஒரு கௌரவம் வரும். அங்கே வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் சரி. அதுமாதிரி பொண்ணுங்களும் சரி, அந்த உங்கள் அழகோ உங்களோட விஷயத்த மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இந்த தப்பு பண்ணாதீங்க, இது உங்களை அழிச்சிரும், உங்களோட பேரை அழிச்சிடும், உங்களை நீங்கள் நாளைக்கு பெரிய லெவலில் போகும்போதும் அழிச்சிடும். கடலில் எங்கே தண்ணி குடித்தாலும் சரி அது உப்பு அதே டேஸ்ட் தான் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஏன்னா அவ்வளோ பொண்ணுங்க கூட இருப்பாங்க, அவ்வளோ எல்லோரும் கூட இருப்பீங்க, இந்த விஷயத்துக்கு போகாதீங்க. என்னடா தொழிலே நடக்கலை இது நடக்கலை அட்லீஸ்ட் இதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடாதீங்க. ஓகே, உங்களை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடும், உங்கள் பேரை கெடுத்துடும், உங்கள் குரோத்தை கிடைச்சிடும், உங்களை நம்பி யாரும் வரமாட்டாங்க, ரொம்ப மோசமான நிலைக்காருவாங்க.